ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எந்த ராசிக்கு எந்த திசையை பார்த்த வாசல் அதிர்ஷ்டத்தை தரும், அது வாடகை வீடு அல்லது சொந்த வீடு? ஸ்பான்சர்ட் பை lifehoroscope.in. இப்போது எந்த ராசிக்கு எந்த திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ மேஷம், சில பேர் சொல்கிறாங்க மேஷம் இது வந்து முதல் ராசி, ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 மெம்பர் இருக்காங்க, இல்லை 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இப்போ யாருடைய ராசிக்கு நம்ம வந்து அந்த வாசலை தேர்வு செய்யுது? ஒரு வீடு வாங்குறீங்க, நீங்கள் ஒரு ஃப்ளாட் சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஃப்ளாட் வந்து சில பேர் சொல்கிறாங்க ஈஸ்ட் ஃபேசிங்காக எடுத்துங்க, ஒருவேளை சவுத் ஃபேசிங்காக வருது, இல்லை வெஸ்ட் ஃபேசிங்காக வருது, இல்லை நார்த். இப்போ உங்கள் ராசி உதாரணத்துக்கு ஒரு மிதுனம் எடுத்துப்போம். இப்போ மிதுனமுக்கு சில பேர் சவுத்தில் எடுத்துக்கலாம், இல்லை வெஸ்ட்டில் எடுத்துக்கலாம்னு சொன்னாலும் கூட, இங்கே எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கிறது? யார் பேரில் நீங்கள் பதிவு செய்கிறீங்களோ அந்த ஜாதகருடைய ராசி மட்டும் பத்தாது, அவருக்கு என்ன திசை நடக்குது, அந்த ஜாதகருக்கு அந்த ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளானட் ரொம்ப டாமினேட் பண்ணுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எது யோகத்தை கொடுக்குது, எது அதிகமான அட்வான்டேஜ், பிளஸ்ஸிங், ப்ளஸ் பாயிண்ட்ஸ், இதை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணும்போது சில பேருக்கு 2-3 பிளானட் இருக்கும். உதாரணத்துக்கு சில பேருக்கு செவ்வாய் வலுவாக இருக்கும், சூரியன் நல்லாயிருக்கும், புதன் நல்லாயிருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது நீங்கள் மல்டிபிள் டைரெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் புதன் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்லேயே புதன் எக்ஸலண்ட்டாக இருக்கார், ஏதோ ஒரு லக்னம், இப்போ கன்னி லக்னம் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே புதன் இருக்கார். இந்த புதனுடைய கார்னர் ஹவுஸ் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே நார்த் ஈஸ்ட் கார்னர், அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈஸ்ட் ஃபேஸிங். ஒருவேளை அந்த வீடு உங்களுடைய அந்த ஜாதகத்துக்கு உங்கள் ராசி இருந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா, அன்னிலேருந்து உங்களுக்கு வந்து அதன் மூலிமா வரக்கூடிய அந்த இன்கம், க்ரோத், ஃபேம், ஹெல்த், சப்போர்ட், ஃபேமிலி க்ரோத், கெயின், இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். இந்த மவுத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாஸ்துவில். ஃபேஸிங் மற்ற ஒருவேளை நீங்கள் வந்து பெட்ரூம் தப்பாக இருக்குது, டாய்லெட்ஸ் தப்பாக இருக்கனாலும் கூட அந்த மவுத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ட்ரன்ஸ். ஸோ உங்கள் ராசியை விட உங்கள் ராசி வந்து எந்த ராசியாகனா இருக்கலாம், நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம், மீன ராசியாக இருக்கலாம், கும்பம், மகரம், துலாம், கடகம், சிம்மம், எந்த ராசி வேணால் இருங்க, ஆனால் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளானட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதே மாதிரி அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகமான கிரகமா அப்படிங்கிறத பார்த்து அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணுங்கள். 5 மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலியில் யார் பேரில் பதிவு பண்ணுறீங்களோ, ஓன் ஹவுஸ் நீங்கள் ஃப்ளாட் ஆர் பிளாட் வாங்கினீங்கன்னா அந்த ஓன் ஹவுஸ் எடுக்கும்போது அவங்க பேரில் பர்டிகுலராக பாருங்கள். அண்ட் இப்போ சப்போஸ் ரெண்டல் ஹவுஸ் போகிறீங்க, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, ரெண்டல் ஹவுஸ்க்கு எப்படி வாஸ்து பார்க்குறது, ரெண்டல் ஹவுஸ் அக்ரிமெண்ட் யார் பேரில் போட போகிறீங்க, ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் யார் பேரில் பண்ண போகிறீங்க, அது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அந்த டைரக்ஷன் வந்து அந்த பிளானட்டோட கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. நான் இப்போ இந்த பிளானட் அண்ட் டைரக்ஷன்ஸ் சொல்கிறேன். புதன் நல்லா இருக்குன்னு வச்சுப்போம், உங்கள் ஜாதகத்தில் புதன் தான் யோகர், அவுட் ஆஃப் 9 பிளானட்ஸில் புதன் தான் எக்ஸ்ட்ராடனரி பலன் கொடுக்க போகிறாருன்னா, நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வேளை நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ், ரெண்டல் ஹவுஸ், இல்லை ஓன் ஹவுஸ், ஃப்ளாட், பிளாட் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும். இது வந்து புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து உங்கள் ஜாதகமில் வலுவாக இருந்ததுன்னா. ஒருவேளை சுக்கரன் இருக்கார், எக்ஸ்ட்ராடனரியாக சுக்கரன் தான் நல்லா இருக்காருன்னா, கிழக்கு பார்த்த அந்த கிழக்கில் வந்து எந்த டைரக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, சுக்கரனுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பொதுவாகவே மேட்ச் ஆகும். ஸோ சுக்கரன் அப்படிங்கிற பிளானட்டுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த சுக்கரனுக்கு சவுத் ஃபேஸிங்கில் சவுத் ஈஸ்ட் கார்னரில், அது ரொம்ப எட்ஜில் இல்லாமல் கொஞ்சம் முன்ன, இப்போ அந்த சவுத் ஈஸ்ட்டில் வரும்பொழுது இதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சுக்கரனுடைய அந்த ஹாரோஸ்கோப்பில் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் சார்ட் பார்த்தா தான் அது தெரியும். நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், சுக்கரனுடைய ராசியாகவும் இருக்கலாம், வேறு ராசிகளாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் தான் நல்லா இருக்கார், ஹாரோஸ்கோப்லேயே சூரியன் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கார், எக்ஸலண்ட்டாக பொசிஷனாக இருக்கார், அவர் தான் உங்களுக்கு வந்து எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோலராக இருக்கார். கண்டிப்பாக ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும் எடுங்க, வேறு ஃபேஸிங் வேண்டாம், நிச்சயமாக வெஸ்ட் ஃபேஸிங் வேண்டவே வேண்டாம். சூரியன் வலுவாக இருந்தால், சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கிரகம்தான் உங்களுக்கு நன்மை செய்யுது. நீங்கள் சிம்ம ராசி, சிம்ம லக்னமில் பிறந்திருக்கீங்க, இல்லைனா ஒருவேளை கடகமில் பிறந்து சூரியன் வந்து உச்சத்தில் இருக்குது, இப்படி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும், மேஷ ராசியில் இருப்பீங்க, சூரியன் அங்கேயே இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா
ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும் எடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப உயர்ந்த பலனை கொடுக்கும். வெஸ்ட் ஃபேஸிங் கண்டிப்பாக எடுக்காதீங்க, சூரியன் மறைகிற திசையாக எடுக்காதீங்க. சப்போஸ் குரு நல்லா இருக்கார், லக்னத்திலே குரு இருக்கார், இல்லை குரு தான் யோகர், குருவுடைய ராசியான மீனம் அண்டு தனுஷில் வந்து பிறந்திருக்கீங்க, இல்லை வேறு ராசியில் பிறந்திருக்கீங்க, வேறு லக்னம் இருக்கு, ஆனால் குரு தான் உங்களுக்கு திசையை நடத்துகிறார், குரு தான் யோகத்தை தர்றார்னா, யூ சூஸ் நார்த், வடக்கு திசையை வந்து தேர்வு செய்யுங்க. வரவுகள் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வரும், நிறைய தொழில் நிறுவனங்கள் இந்த ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ஷாப்லாம் நல்ல இன்கம் எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை விழ விழ உங்களுக்கு வந்து பணம் வந்து அவ்வளோ தூரம் வந்துடும், வெல்த். ஸோ உங்களுக்கு வீடு வந்து ப்ராஸ்பரஸாக இருக்கணும், நல்ல ப்ராஸ்பரிட்டி வேணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதுலேயும் பர்டிகுலராக வந்து நீங்கள் தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஷாப் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் சென்டர் வச்சுருக்கீங்கன்னா இந்த நார்த் ஃபேஸிங் நல்ல பலன் கொடுக்கும். அதுலேயும் நார்த் ஈஸ்ட்டில் நார்த் ஃபேஸிங் இருந்தாலும் பரவாயில்ல, அது புதன் இன்னும் கொஞ்சம் இப்போ குருவும் நல்லா இருக்கார் புதனும் நல்லா இருக்காருன்னா அந்த நார்த் ஈஸ்ட்டில் நார்த் ஃபேஸிங்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். இது குரு. அப்போ உங்கள் ராசியை விட அந்த பிளானட்ஸில் எது ரொம்ப நல்லா இருக்கு, என்ன திசை நடக்குதுன்றதை பார்க்கணும். அடுத்தது முக்கியமாக நான் சொல்கிறது, சனி நல்லா இருக்கார், மற்ற கிரகத்தெல்லாம் விட எனக்கு சாட்டன் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது, சனி தான் எனக்கு யோகர். இப்போ ரிஷப ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி யோகர், சில பேருக்கு சனி திசை நடக்கும். இப்போ சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், சனி யோகமாக இருக்கார், சனியை நல்ல கிரகங்கள் பார்வை இருக்குது, நல்ல ஸ்டார் டிகிரியில் சனி இருக்கார், சனி உச்சமாக இருக்கார், சனியால் எப்போவுமே நல்லது தான் நடக்குது அப்படின்னு இருக்கட்டும், வெஸ்ட் ஃபேஸிங் சூஸ் பண்ணுங்கள். இந்த வெஸ்ட் ஃபேஸிங்லேயே நார்த் வெஸ்ட் எட்ஜுக்கு போக வேண்டாம், இந்த சென்டர் ஆஃப் வெஸ்ட்லேருந்து நார்த் வெஸ்ட்டுக்குள்ளே இன் பிட்வீனில் உள்ள ஏரியாவில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும், வளர்ச்சிகள் வேகமாக இருக்கும். பொதுவாகவே சனிதேசம் நடக்கும்போது நிறைய பேர் மேற்கு நோக்கி நகருவாங்க, வெஸ்ட்டு, அந்த மேற்கு நோக்கி நகரும் போது அவங்களுக்கு ஹிட் கிடைக்கும். இதே மாதிரி தான் இப்போ சூரியன் திசை நடக்குது, புதன் திசை நடக்குது, சுக்கரன் நடக்குதுனா கிழக்கு நோக்கி நகருவாங்க, சுக்கரன்னா கொஞ்சம் சவுத் ஈஸ்ட் பக்கம், குருவுக்கு வந்து வடக்கு திசை. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வந்து மேட்சே ஆகாது, நீங்கள் வாடகை வீடு எடுத்து பாருங்கள் இல்லை சொந்த வீடு எடுத்து பாருங்கள், சவுத் ஃபேஸிங் மட்டும் ஏதோ ட்ரபுள் கொடுக்கும், ஹெல்த் ட்ரபுள் கொடுக்கும், இல்லைனா வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள் கொடுக்கும், இல்லை ஜாபில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஏதோ ஒரு வகையில் ஒரு மன உளைச்சலில் கொடுக்கும். இது எதனால் கொடுக்குதுன்னா நீங்கள் அவுட் ஆஃப் 100 ஹாரஸ்கோப் எடுத்திங்கன்னா ஒரு 20-25% தான் செவ்வாய் நல்லாயிருக்கும், மீத்தவங்களுக்குலாம் வந்து அந்த செவ்வாய் வந்து அவ்வளோ வலுவாக இருக்காது. இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன். மோரார்லெஸில் இந்த செவ்வாய் வந்து ஒரு 20-25% மக்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கு. அப்போ சவுத் ஃபேஸிங் வீடு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா யாருக்கெல்லாம் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுத்துரும். அதுலேயும் சவுத்தில் பாருங்கள் மூணாக நம்ம டிவைட் பண்ணுறோம், இப்போ சவுத் ஈஸ்ட்னு ஒன்று இருக்குது, சென்டர் ஆஃப் சவுத் ஒன்று இருக்குது, சவுத் வெஸ்ட் ஒன்று இருக்குது. இதில் சவுத் வெஸ்ட் வந்து பயங்கர டேஞ்சர், இந்த சவுத் வெஸ்ட் என்ட்ரன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ராகுடைய இடம், இந்த இடத்துல ஒருவேளை என்ட்ரன்ஸ் வந்தால் அதுவும் பர்சனல் ஹாரஸ்கோப்பில் ராகு ஒருவேளை ரொம்ப நெகட்டிவாக இருந்தால் பயங்கரமாக நெகட்டிவாக வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து ஹாரஸ்கோப் அண்ட் வாஸ்தவ ஒரு கனெக்டிவிட்டி தான். செவ்வாய் நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு செவ்வாய் தான் லக்ன யோகர், இல்லை எனக்கு ராசியே செவ்வாயோட ராசி தான், நான் ரொம்ப செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் சவுத் ஃபேஸிங் எடுக்கலாம், அதோடய பெனிஃபிட்ஸை வந்து பயங்கரமாக கொடுக்கும். ஸோ சவுத் எடுக்கும்போது டபுள் கேர் ட்ரிபிள் கேர் எடுக்கணும், ஏன்னா சென்டர் ஆஃப் சவுத்தும் அது எம்மாமூல ஒர்க் அவுட் ஆகாது. சவுத்தில் ஒரே ஆப்ஷன் சவுத் ஈஸ்ட் எட்ஜுக்கு போகாமல் அந்த கார்னருக்கு போகாமல் கொஞ்சம் முன்ன பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஹாரஸ்கோப்பை செக் பண்ணிங்க. ஸோ வெஸ்ட்டுக்கு வந்து சனி, ஈஸ்ட்டுக்கு வந்து சூரியன், புதன், சுக்கரன், நார்த்துக்கு வந்து குரு மற்றும் புதன், தெற்குக்கு வந்து செவ்வாய் மட்டும்தான் கை கொடுக்கும். அப்போ உங்கள் ஹாரஸ்கோப்பில் முதல்ல பாசிட்டிவ் பிளானட், நெகட்டிவ் பிளானட், நியூட்ரல் பிளானட் மொத்தமாக பிரிச்சுருங்க. பொதுவாக ராகுக்கு எதுக்கு யாரும் வாஸ்துப்படி நல்ல இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, வெரி 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 ரேர் கேஸ் ராகு பயங்கரமாக யோகம் பெற்றால் அந்த சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் வந்தால் கூட லக் கொடுக்குது, வெரி ரேர், ஆனால் அது அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்கள் ஹாரஸ்கோப்பில் முதல்ல உங்கள் ராசி என்ன, உங்களுடைய திசை என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய வலுவான கோல் என்ன, அதில் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, நியூட்ரல் என்ன, மூணாக பிரித்து அதில் பாசிட்டிவான பிளானட்டுடைய டைரெக்ஷனில் நீங்கள் வீடு இருந்தால் உங்கள் கெரியர், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப், உங்களுடைய சில்ட்ரன் க்ரோத், உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த், உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய நேம், ஃபேம், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.